தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவாவேலு, அன்பரசன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 171 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தொழிற்பேட்டைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவிற்கான பொது வசதி கட்டிடத்தையும் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து புதிய தொழிற்பேட்டைகளின் தொழில் முனைவோருக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். மதுரையில் சதுரங்க வேட்டை படபாணியில் பிட்காயின் மோசடி அரங்கேறியுள்ளது. நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிறு வியாபாரியான அனுராதாவிடம் ஐஸ்வர்யா என்பவர் பிட்காயினில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறியுள்ளார். அதை நம்பி பலரிடமும் கடன் வாங்கி 8 லட்சம் ரூபாய் வரை அனுராதா முதலீடு செய்தார். அந்த தொகைக்கு முறையாக வட்டி வழங்கப்பட்டு வந்தது. அதை நம்பி தனது நண்பர்கள், பழகியவர்கள் என பலரிடமிருந்து 7 கோடி ரூபாய் வசூல் செய்து முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட அந்நிறுவனத்தை நடத்தும் இருதயராஜும் அவரது மனைவி தவரஞ்சனியும் 5 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துவிட்டு எஞ்சியுள்ள 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டியதாக கூறப்படுகிறது. மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனுராதா உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். கோவை அருகே மனநலம் பாதிக்கப்பட்டு காணாமல் போன பெண் 8 ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வந்ததால் குடும்பத்தினர் நெகிழ்ச்சி அடைந்தனர். சிறுமுகை அருகே உள்ள அம்மன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமியின் மனைவி பூவாத்தாள். இத்தம்பதியருக்கு 3 பெண்கள் உள்ளனர். இந்நிலையில் பூவாத்தாளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனார். பின்னர் போலீசில் புகார் அளித்தும் அவர் வீடு திரும்பவில்லை. 3 பெண் குழந்தைகளில் ஒருவருக்கு திருமணமாகிவிட்டது. இந்நிலையில் திடீரென மருத்துவர்களுடன் பூவாத்தாள் 55 வயதில் குணமாகி வீடு திரும்பினார். இதைக் கண்ட குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். பழனியில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் திரிந்த அவரை போலீசார் மீட்டு கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைத்ததும் அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்ததில் சுய நினைவு திரும்பியதும் தெரிய வந்தது. தூத்துக்குடி தருவைக்குளத்தில் திருமண விழாவில் பட்டாசு வெடித்து ஏற்பட்ட விபத்தால் பரபரப்பு உருவானது. திருமண விழா கொண்டாட்டமாக சாலையில் பட்டாசு வெடிக்கப்பட்டது. அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மீது தீப்பொறி விழுந்ததால் அவை மொத்தமாக வெடித்து சிதறியது. இதனால் அருகே இருந்த 3 வீடுகளின் ஓடுகள் உடைந்து சேதமடைந்தன. பட்டாசு வெடித்த சிங்காராம் என்பவர் படுகாயமடைந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளாஸ்டிக் பொறியியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் தொழில்நுட்ப பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார். சென்னை சிப்பெட் வளாகத்தில் 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 அடுக்கு தொழில்நுட்ப மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பிளாஸ்டிக் துறை வளர்ச்சியில் சிப்பெட்டின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கலை உதயநிதி ஸ்டாலின் திருடிச் சென்றதாக புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாஜகவினர் புகார் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் ஆலங்குடியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்ற உதயநிதிக்கு எய்ம்ஸ் என எழுதப்பட்ட செங்கலை திமுகவினர் பரிசளித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கலை உதயநிதி எடுத்துச் சென்றது உறுதியாவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகாரில் பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று ஒரு திருமண விழாவிலே திமுகவை சேர்ந்தவர்கள் அதே செங்கலை, எய்ம்ஸ் என்று எழுதப்பட்ட அதே செங்கலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கட்டப்பட்டதற்காக வைத்திருந்த செங்கலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருடிவிட்டார்கள் என்பதை தெரிய வருகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் உள்ள 70 ஆண்டுகள் பழமையான தொடக்கப்பள்ளி கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொல்லங்குடி தொடக்கப்பள்ளியில் சுமார் 120 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளி 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுக்கட்டடத்தில் இயங்கி வரும் நிலையில் எப்போது இடிந்து விழும் என்ற அச்சத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சூழல் உள்ளது. மேலும் இந்த பள்ளியின் பின்புறம் உள்ள அங்கன்வாடியிலும் மின்சார இணைப்பு இல்லாததால் இருளில் விறகு அடுப்பில் சமைக்கும் நிலை உள்ளது. அதனை சீரமைக்க வேண்டுமென கிராம மக்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருக்க தார்சு கட்டிடம் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷமாவே பயன்பாட்டிலேயே இல்லாம தான் இருக்கு. எப்ப வேணா இடிஞ்சு விழுகலாம். ஒவ்வொரு மலைக்கு வந்து இந்த கட்டடம் இப்ப இடியுமா அப்ப இடியுமா தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எத்தனையோ தடவை மனு கொடுத்தாச்சு, எங்கெங்க போசுறாங்க எல்லாமே போய் பார்த்தாச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த 2 ஓட்டு கட்டடத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்து பிறக்கவே இல்லை. வேலூரில் தலைமுடியை சீராக வெட்டாமல் பள்ளிக்கு வந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளியிலேயே முடி வெட்டப்பட்டது.
கடந்த 20ஆம் தேதியன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் பள்ளி மாணவர்கள் முடியை சீராக வெட்டி கொண்டு வர வேண்டும் என்றும், பள்ளி மாணவர்களுக்கு சீராக முடிவெட்டாத முடித்திருத்தும் நிலையங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். ஆட்சியரின் இந்த அறிவிப்பால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், இதனை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் முடித்திருத்தும் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று உரிசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆய்வு செய்த தலைமை ஆசிரியர் எபினேசர் தலைமுடியை சீராக வெட்டாமல் வந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை தனியாக அமர வைத்தார். பின்னர் முடித்திருத்துவரை வரவழைத்து பள்ளியிலேயே அவர்களுக்கு சீராக முடியை வெட்ட வைத்தார். பிளாஸ்டிக் பொறியியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் தொழில்நுட்ப பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார். சென்னை சிப்பேட் வளாகத்தில் 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 அடுக்கு தொழில்நுட்ப மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பிளாஸ்டிக் துறை வளர்ச்சியில் சிப்பேட்டின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றார். திருப்பூர் அருகே தொழில் போட்டி காரணமாக பழைய பொருட்கள் விற்பனை கடை முன்பு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருமுருகன் பூண்டியைச் சேர்ந்த நாகராஜ் பழைய பொருட்கள் விற்பனை கடை வைத்துள்ளார். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாகவும், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சுபாஷ் என்பவருக்கும் தொழில் போட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு நாகராஜ் கடையின் உட்புறத்தில் படுத்து தூங்கியுள்ளார். பின்னர் காலை எழுந்து வந்து பார்த்தபோது சுவர்களில் நெருப்பு எரிந்ததற்கான சுவடுகள் இருந்துள்ளன. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் சுபாஷ் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தது தெரியவந்தது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை 15 காசுகள் உயர்ந்து 5.50 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வடமாநிலங்களுக்கு அனுப்பும் பணி அதிகரித்துள்ளதாலும், சத்துணவுக்கான விநியோகத்தால் முட்டை தட்டுப்பாடு நிலவுவதாலும் முட்டை விலையை உயர்த்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு இந்த விலை உயர்வை அறிவித்திருக்கிறது. அதன்படி கடந்த 2 நாட்களில் முட்டை விலை 30 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் கறிக்கோழி விலை 137 ரூபாய்க்கும் முட்டைக்கோழி விலை 107 ரூபாய்க்கும் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருசக்கர வாகனத்தில் விதிமீறி பொருத்தப்பட்டிருந்த சைலன்சர்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை அழித்தனர். விசாகப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் மேற்கொண்ட போலீசார் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் வகையில் பொருத்தப்பட்டிருந்த சைலன்சர்களை கைப்பற்றினர். இதையடுத்து 631 சைலன்சர்களை ரோடு ரோலரை ஏற்றி அழித்தனர். மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாராவில் கொட்டிய கனமழையால் ஆற்று நீரில் சிக்கிய ஜேசிபி இயந்திரத்தை மீட்க நீண்ட போராட்டம் நடைபெற்றது. ஆற்றை ஒட்டிய பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பணிகள் நடைபெற்றன. அப்போது திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்ததால் ஜேசிபி வாகனம் வெள்ளத்தில் சிக்கியது. அதிலிருந்தவர்கள் மற்றொரு இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டனர். இணையத்தில் இந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன.